ஓம் சாந்தி. 8/9/2022 சாக்கர முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பழைய எதிரி ராவணன் ஆவான். உங்களின் சண்டை மிகவும் பயங்கரமான ஒன்றாகும். நீங்கள் எந்த அளவு ஒருவருடன் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவு எதிரியின் மீது வெற்றி பெறக்கூடிய பலம் கிடைக்கும். கேள்வி: பிராமணர்களாகிய உங்களின் டிபார்ட்மெண்ட் உலகின் மனிதர்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானதாகும், எப்படி மற்றும் எது? பதில்: பிராமணர்களாகிய உங்களின் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீமத் படி தூய்மை அடைவது மற்றும் பிறரை அடைய வைப்பதாகும். நீங்கள் யோக பலத்தின் மூலம் தனது பாவங்கள் பஸ்மமாக்குகிறீர்கள். உங்களின் அனைத்து மன விருப்பங்களையும் தந்தை நிறைவேற்றாரு. மனிதர்கள் என்ன செய்தாலும் அதன் மூலம் கீழே தான் இறங்கியபடி வராங்க. மந்திர தந்திரம் முதலானவைகளை கற்றுக்கொள்கின்றனர், ஆனால் தூய்மையற்றவர்களாகத்தான் ஆகிட்டே இருக்காங்க. பாடல்: நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பழைய உலகில் இருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்திடம் எந்த ஒட்டுறவுமே இல்லை. நீங்கள் புதிய உலகிற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆசியை எடுப்பதற்காக முயற்சி செய்துட்டுருக்கீங்க. எதுவரை ஸ்தாபனையாகுமோ அதுவரை பழைய உலகில் அமர்ந்திருந்தாலும் உங்களின் முழு கவனமும் சொர்க்கத்தின் உண்மையான வருமானத்தின் பக்கமாக இருக்குது. விநாசம் ஆகத்தான் வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்படுது. இந்த ருத்ர ஞான இயக்கியத்திலிருந்து விநாசத்தின் ஜுவாலை வெளிப்பட்டுள்ளது என்பதையும் அறிவீர்கள். கண்டிப்பாக நம்முடைய அல்லது பாரதத்தின் நன்மைக்காக இந்த மகாபாரத சண்டை ஏற்படணும். இப்போது உண்மையில் நீங்கள் யாருடன் சண்டை போடுறதில்ல, நீங்கள் இரட்டை அகிம்சையாளராக இருக்கீங்க. உங்களின் காமத்தினுடைய அல்லது கோபத்தினுடையதா இம்சை கிடையாது. முக்கியமான இம்சை வன்முறை காமமாகும். இது பதிதமான தூய்மையற்ற உலகமாகும். எந்த காரணத்தினால தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கீங்க? விகாரத்தின் காரணமாக இந்த காம விகாரம் முதல் இடை கடைசி துக்கம் கொடுக்கிறது. கோபத்தை குறித்து அப்படி சொல்வது கிடையாது. தூய்மை கொடுக்கிறது, கோபத்தை குறித்து அப்படி சொல்கிறதில்ல. தூய்மையற்றவர்கள் மற்றும் தூய்மையானவர்களின் விஷயமாகும். காமம்தான் அனைவரையும் தவறு செய்ய தூண்டுது. இந்த காமத்தின் காரணமாக தான் அவலைகள் மீது கொடுமைகள் இழைக்கின்றன. ஒருவர் தூய்மையடைந்து மற்றவர் தூய்மையடையலைனா சண்டை ஏற்படுது. ஞான சிதையில் அமர்வதற்கென இருவரும் வாக்குறுதி கொடுக்கணும். அவர்கள் காம சிதையில் அமர வைக்கின்றனர். தந்தை இந்த வியாபாரத்தை ரத்து செய்கிறார். இப்போது தூய்மையான உலகம் ஸ்தாபனையாகுது என்றால் எந்த வியாபாரத்தை நிறுத்த வேண்டியிருக்கு? ஞான சிதையில் அமர்வதன் மூலம் தூய்மையடைந்து தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆவீங்க. உங்களுடைய சண்டையும் நடக்கிறது. அந்த புஜபலத்தின் சண்டையை விட உண்மையிலே உங்களுடைய சண்டை மிகவும் வலிமையான ஒன்றாகும். ஏன்னா ராவணன் உங்களுடைய மிக பழைய எதிரியாவான். அவன் மீது வெற்றி அடையணும். எந்த அளவு ஒருவருடன் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீங்களோ அந்த அளவு பலம் கிடைக்கும். அனைத்திற்கும் ஆதாரம் ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் இருக்குது. ஸ்ரீமத் சொல்கிறது, இல்லற விஷயங்களில் இருந்தபடி அனைத்து குணங்கள்லேயும் நிறைந்த 16 கலைகளிலும் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஆத்மா தான் ஆகணும். ஆத்மா 16 கலைகளில் நிரம்பியதாக இருந்தது. இப்போது அது 84 பிறவைங்க எடுத்து எடுத்து கீழே இறங்கிடுச்சு. தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என கண்டிப்பாக குழந்தைகள் அறிவார்கள். ராமராஜ்யம் ஸ்தாபனை என ஆனது. ராமன் பெயரை வைத்து விட்டனர். உண்மையான பெயர் சிவன் என்பதாகும். சிவாய நமக என சொல்கின்றனர், ராமாய நமக என சொல்கிறதில்ல. சிவபாபா என்னும் வார்த்தை மிகவும் சரியானதாகும். ராமனை பாபா என யாரும் சொல்கிறது கிடையாது. சிவனை பாபா என சொல்கின்றனர். ராமன் என்றால் பரமபிதா, பரமாத்மா, ரகுபதி, ராகவ, ராஜாராம் அல்ல. மனிதர்கள் தாம் கேட்பதை பிறருக்கு சொன்னபடி செல்கிறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களை தவிர பரமபிதா பரமாத்மாவுடன் சரியான நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துறதில்ல. அவர்களோ பரமாத்மா பிரம்ம ஜோதி ரூபம், பெயர் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர்னு புரிந்து கொள்கின்றனர். பிரம்மம் என சொன்னாலும் அது பெயராக ஆகிவிட்டதல்லவா? எதுவும் புரிஞ்சுக்கிறதில்ல. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறாரு. நான் மிகவும் சூட்சுமமாக இருக்கிறேன். இதைவிட சூட்சுமமான பொருள் எதுவும் கிடையாது. மிகவும் சூட்சுமம் ஆவார்.
மரத்தின் விதை சூட்சுமமாக இருப்பது போல பார்ப்பதற்கு எவ்வளவு சிறியதாக இருக்குது. மனித சிருஷ்டியின் விதை அனைத்திலும் சூட்சுமமானவர், அனைத்திலும் சிறிய கசகசா போன்றதாகும், மிகவும் மென்மையாக இருக்கும், அதன் மரங்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். ஆக பரமபிதா பரமாத்மா அதனை விடவும் அதிசூட்சமான புள்ளியாவார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், இந்த முறையில் உங்களுக்குள்ளும் வரிசை கிரகமாக அறிந்திருக்கின்றனர்னு தந்தை சொல்கிறாரு. கோடியில் சிலர் தான் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சிவபாபாவின் மகிமை போல் வேறு எந்த மனித ஆத்மாவுக்கும் இருக்க முடியாது. அவர் எப்படி வந்து தூய்மையற்ற உலக தூய்மையாக்குறாரு, எதிரில் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, எதையும் தெரிந்து கொள்வதில்லை, என்னையும் தெரியாது, சக்கரத்தை பற்றியும் தெரியாது. இப்போது நீங்கள் வரிசை கிரகமாக அமர்ந்திருக்கீங்க. இந்த பழைய உலகத்தின் விஷயங்கள் உங்களுடைய எந்த தொடர்பும் கிடையாது. மனிதர்கள் அடர்ந்த காரில் மூழ்கி இருக்காங்க. அவர்கள் தொழில் அவர்களுடையது, உங்கள் தொழில் உங்களுடையது. நீங்க குப்தமான யோக பலத்தின் சேனையாக இருக்கிறீங்க. அவர்களை நீங்க அறிந்திருக்கீங்க. உங்களை யாருக்கும் தெரியாது. அந்த மனிதர்கள் நட்சத்திரத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறாங்க. பார்த்தால் நாம் ஏன் போக முடியாது என புரிந்து கொள்கின்றன. நாம் கடலின் எல்லையை ஏன் காண முடியாது, ஆகையினால் முயற்சி செய்கிறாங்க. மற்றபடி இந்த கண்ணால் எதை காண முடியாதோ அவர்கள் முயற்சி செய்ய முடியாது. அவர்களின் புத்தியில் ஸ்தூலமான பொருட்கள் வருகின்றன, அவற்றிற்காக முயற்சி செய்கிறாங்க. சூட்சுமத்திலும் சூட்சுமமான பரமாத்மாவை அறிவதே இல்லை. தாமே வந்து குழந்தைகளுக்கு தமது அறிமுகத்தை கொடுக்கிறாரு. நீங்கள் ஜோதிர்லிங்கத்தை பெரியதாக உருவாக்கினீர்கள் என்றால் உங்களின் புத்தியில் கூட அதுதான் வரும். எப்படி தந்தையின் கதியும் வலியும் தனிப்பட்டதோ அதுபோல் உங்களின் சத்கதி வலி முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்டது. வேறு விஷயங்களுடன் உங்களுக்கு தொடர்பு இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. பிராமணர்களின் விரிவான விவரங்கள் என எதுவும் கிடையாது. அந்த பிராமணர்கள் சொல்வார்கள், நாங்கள் பிரம்மாவின் பிள்ளைகள். பிரம்மாவோ பிரஜாபிதாவாக உள்ளார். அவருடைய தந்தை யார் அது யாருக்கும் தெரியாது. அவர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என சொல்லிட்டாங்க. பிரம்மாவுக்கு மூன்று ரூபங்கள் எப்படி இருக்க முடியும்? இது மூன்று தேவதைகள் ஆவார்கள். மூவரின் செயல்களும் தனித்தனியானது. படைப்பவரோ ஒரே ஒரு சிவன் மட்டும்தான். நாம் அனைவரும் அவருடைய படைப்புகள், அங்கே இருப்பவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் பரமாத்மா ஆவார். பரமாத்மா என ஒரு நிராகார தந்தைக்கு சொல்லப்படுது. அவரும் நிராகார பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரமானவர்கள். அனைவரும் ஒருவரே, அனைவரும் அவருடைய ரூபங்களே ஆகும். அப்படியல்ல, தந்தை வேறு, குழந்தைகள் தந்தை வேறு, குழந்தைகள் வேறு. உங்களுக்கு தந்தை ஞானம் கொடுத்துருக்காரு. பிரம்மா வம்சத்தின் பிராமணர்களை பரமபிதா பரமாத்மா அமர்ந்து படிப்பிக்கிறாரு என்ற விஷயங்கள் சாஸ்திரங்களில் இல்லை. பரமாத்மா வந்து இந்த பிரம்மாவின் முகா வம்சால் வழியை படைத்தார். சக்கரம் முடியும் போது தந்தை வந்து தூய்மையற்ற உலகத்தின் முடிவையும் தூய்மையான உலகத்தின் தொடக்கத்தையும் செய்கிறாரு. ஆக கண்டிப்பாக சங்கமத்தில் வர வேண்டியிருக்கும். தூய்மை அடைகிறதுல நேரம் பிடிக்கும். அரைக்கல்பமாக செய்த பாவங்களின் சுமை தலை மீது ஏறியிருக்கு. யோக அக்னியின் மூலமாக ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு நீங்கி போகுது. நீங்கள் சதோபிரதானமாக ஆகணும். தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கும் நாம் நினைவின் மூலம் தூய்மையடைந்தபடி செல்வோம். எவ்வளவு சகஜமானது. நாம் மீண்டும் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வரணும். குழந்தைகளுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு மீண்டும் ராஜயோகத்தை கற்பித்து வந்துள்ளேன் என தந்தையும் சொல்கிறாரு. தந்தை ஆஸ்தியை கொடுக்குறாரு, ராவணன் சாபத்தை கொடுக்கிறான். இதனை தந்தை தான் அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த சமயத்தில் தந்தை வந்து அனைத்து மன விருப்பங்களையும் நிறைவேற்றாரு. அசுபமான விருப்பங்களை மாயை நிறைவேற்றுது. இன்றைய நாட்களில் மந்திர தந்திரங்களை கற்றவர்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பாவ செயற்கைகளுக்கான விருப்பங்களை மாயை நிறைவேற்றுது. அவர்களுடையதும் புத்தகங்கள் முதலானவை இருக்கின்றன. உங்களுக்கோ புத்தகம் முதலானவை எதுவும் கிடையாது. சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தந்தையின் வழி, குழந்தைகளே தூய்மையடையுங்கள் மற்றும் தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் ஒருபோதும் தூய்மையற்ற
பெற்றவராக ஆகக்கூடாது. உங்களின் இந்த சேவைக்கான பாகம் தனியானதாகும். கல்பத்திற்கு முன்பாக யார் வந்து பிராமணராக ஆனார்களோ அவங்க தான் முயற்சி செய்வாங்க. தேவதைகளின் மரக்கன்று பாருங்கள் எப்படி நடப்படுகிறது, பிராமணர்கள் ஆகியபடி இருக்கின்றனர். கொஞ்சம் கேட்டுவிட்டு சென்றாலும் பிரஜைகளில் வந்துடுவாங்க, ராஜ்யத்தில் வந்து விடுவாங்க அல்லவா. மரணம் முன்னால் நின்றுட்டுருக்கு. பிரச்சனைகள் கொஞ்சம் பெரிதாகவும் ஆகக்கூடும், நின்றும் போகக்கூடும். இன்னும் குறைந்த அளவு நேரம்தான் இருக்குன்னு புத்தி சொல்லுது. ராஜ்யம் இப்போது ஸ்தாபனையாகவில்லை. ராஜாக்கள் சந்நியாசிகள் முதலானவர்களுக்கு ஞானம் எங்கே கொடுக்கிறீர்கள், விநாசமாவதற்கு கொஞ்ச சமயம்தான் இருக்கிறது என விவேகம் சொல்கிறது. மற்றபடி ஒத்திகை நடந்தபடி இருக்கும். அதிசயம் அல்லவா, அவர்கள் சண்டையை நிறுத்துவதற்காக யக்ஞத்தை உருவாக்குறாங்க, மற்றும் பகவான் முழு உலகத்தையும் மாற்றம் செய்வதற்காக இந்த யக்ஞத்தை உருவாக்கியுள்ளார். கொஞ்சம் அமைதி ஏற்பட்டது என்றால் நாங்கள் யக்ஞத்தை நடத்தினோம், அதனால் அமைதி ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை யக்ஞம் வெற்றி பெற்றது என்றால் நடந்தபடி இருக்கும். மலைக்காக யக்ஞத்தை உருவாக்கி மழை வந்தது என்றால் குஷி ஏற்படும். மழை வரவிட்டால் என்றால் ஈஸ்வரனின் விதி என சொல்லுவாங்க. யாராவது சரீரத்தை விட்டால் சொர்க்கவாசியாகிவிட்டார்னு சொல்வது போல பிறகு துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்றால் ஆஹா சௌபாகியம் என புரிந்து கொள்ளுங்களேன். மாயை ராவணனின் அனைவரின் புத்தியையும் பூட்டிருச்சு. நாம் கல்பத்திற்கு முன்பு போல முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. பாரதம் அழிவ கண்டமாகும், வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இவை பிற்காலத்தில் இவர்கள் உருவாக்கினார்கள். இதுவும் நாடகத்தின் விதி என சொல்லலாம். இரத்த நதி இங்கு பாய்கிறது. ஒருவர் மற்றவருடன் சண்டையிட்டபடி இருக்கிறாங்க. சகோதரன் சகோதரன் என சொன்னபடி வெகு காலம் இருந்துவிட்டன. ஆனால் இந்து மற்றும் முஸ்லிம் தர்மங்கள் வேறு வேறு அல்லவா. அவர்கள் வந்ததே பின்னாளில் எனும்போது சண்டை இவர்களுக்கு தான் நடக்கிறது. உங்களுக்கு இதில் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் உங்கள் சேவையில் மும்மரமாக ஈடுபட்டிருக்கணும். மூன்றடி நிலம் மட்டுமே எடுத்து இந்த ஆன்மீக மருத்துவமனையை திறக்கணும். பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தபடி செல்லும். சிறு சிறு துளிகள் மூலம் குளமாக ஆகும் அல்லவா. வீட்டிலும் கூட இந்த படங்களை வையுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை எப்படி அடைய முடியும், வந்தீர்கள் என்றால் புரிய வைப்போம். மரணமோ முன்னால் நின்றிருக்கிறது. இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்க. இது மரணலோகம் எனப்படுகிறது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை உடன் அழைத்து செல்வேன்னு தந்தை சொல்கிறாரு. எனவேதான் நான் காலனுக்கெல்லாம் காலன், மகாகாலன் என சொல்கிறார்கள் அல்லவா. காலத்தால் அழியாத சிம்மாசனம் இருக்கிறதல்லவா. நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து மிகவும் தனிப்பட்டவர்கள்னு குழந்தை புரிஞ்சிருக்கின்றீங்க. இங்கே படிப்பிக்கக்கூடியவர் வித்தியாசமானவர் ஆத்மாக்களிடம் பேசுகிறார். ஆத்மா தான் கேட்குது. ஆத்மா தான் இந்த வாய் வழியாக சொல்லி கொண்டிருக்கு. ஆத்மா இந்த காதுகளின் மூலம் கேட்டுட்ருக்கு. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலம் இதனை செஞ்சிட்ருக்கோம். ஆத்மாவுக்கு சுவையின் உணர்வு ஏற்படுகிறது. ஆத்மா தான் சொல்கிறது இது இனிப்பாக இருக்கிறது, இது புளிப்பாக இருக்கிறது. ஆத்மாவில் தான் சமஸ்காரங்கள் இருக்கின்றன. ஆத்மாக்களுக்கு தந்தை சொல்கிறாரு, இப்போது வீடு திரும்பணும். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். இப்போது இந்த சரீரத்தை விட்டுடணும். இதன் மீதுள்ள மோக பற்றுதலை விட வேண்டும். பாம்புகளும் கூட பற்று வைக்கிறதில்லை. பழைய சட்டையை உரித்துவிட்டு புதியதை எடுத்துக்கொள்கின்றன. உங்களுடையதும் கூட இது பழைய சட்டையாகும். இதனை இப்படியே விட்டுடணும். குளவி பூச்சியின் உதாரணமும் கூட உங்களுடன் பொருந்துகிறது. உண்மையிலே சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுக்க முடியாது. இந்த தூய்மையற்ற உலகில் அனைவருமே விகாரம் நிறைந்த புழுக்களாக இருக்காங்க. பிராமணர்களாகிய நீங்கள் அவர்களை பூம் பூம் செய்து தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவராக மாற்றுறீங்க. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என சொல்கிறீங்க. மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய மாயாஜாலம் ஆகும். மந்திரவாதி, வியாபாரி, ரத்தின வியாபாரி இவை அனைத்துமே அவருடைய பெயர்களாகும்.
நல்லது. குழந்தைகளுக்கு நிறையவே புரிய வைக்கிறாரு. ஆயினும் சொல்கிறார், தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. நீங்கள் என் மீது ஒரு முறை பலியானீர்கள் என்றால் நான் 21 பிறவிகளுக்கு உங்கள் மீது பலியாவேன்னு தந்தை சொல்கிறாரு. இந்த வியாபாரம் நன்றாக இருக்கிறது அல்லவா? சிவபாபா வள்ளலாக இருக்கிறாரு. மோகப்பற்றுதலை எப்படி விடுறது என்பதற்கான யுக்தியை கூறுவார். இல்லற விஷயங்களில் இருந்தபடியே ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இதில் தூய்மையானது இது ஆன்மீக யாத்திரை ஆகும். அனைத்திற்கும் ஆதாரம் யாத்திரையில் தான் இருக்குது. மனிதர்கள் அளவற்ற ஆன்மீக யாத்திரை மனிதர்கள் ஸ்தூல யாத்திரை சென்றபடி இருக்காங்க. உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. அதனை ஆத்மா அமர்ந்து ஆத்மாக்களுக்கு கற்றுத்தருகிறார். இதில் முற்றிலும் புத்திக்கான விஷயம் இருக்குது. குழந்தைகளிடம், உங்களிடம் துக்கம் வரவே முடியாது, இவ்வளவு பெரிய விநாசம் நமக்காக நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் அறிவீர்கள். எனவே உங்களுக்கு உள்ளுக்குள் துக்கம் வர முடியாது. வருகிறது என்றால் பக்குவமில்லை என அர்த்தம். ஞானத்தின் முழுமையான நிலை என்று அர்த்தம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், சரீரம் என்ற பழைய சட்டையின் மீதுள்ள பற்றுதலை விட வேண்டும். புத்தியினால் ஆன்மீக யாத்திரையில் நிலையாக ஈடுபட்டிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், பழைய உலகத்தின் எந்த விஷயமும் தொடர்பு வைக்காமல் ஞான சிதையில் அமர்ந்து தூய்மையடைந்து தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்கணும். பரதானம், தூய்மையின் உயர்ந்த தன்மையை தாரணை செய்து சதா நல்ல காரியத்தை செய்யக்கூடிய புருஷாத்ம உத்தமமான ஆத்மா மற்றும் விசேஷ ஆத்மா ஆகுக. சாதாரண ஆத்மாக்கள் தூய்மையை தாரணை செய்கிறார்கள் என்றால் மகான் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. தூய்மைதான் உயர்ந்த தன்மையாகும். தூய்மைதான் பூஜைக்குரியதாகும். பிராமணர்களுக்கு தூய்மையினால்தான் மகிமை ஏற்படுது. ஏதாவது நல்ல காரியம் செய்கிறோம் என்றால் பிராமணர்கள் மூலம்தான் செய்யப்படுது. அதுபோன்றே பெயரளவில் உள்ள பிராமணர்கள் அதிகமானோர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பெயருக்கு ஏற்றவாறு செயல் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறீங்க. சாதாரண காரியம் செஞ்சாலும் பாபாவின் நினைவில் இருந்தால் விசேஷ காரியமாயிடும். ஆகையினால் அப்படிப்பட்ட விசேஷ செயல் செய்யக்கூடிய உத்தமமான ஆத்மாக்கள் மற்றும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன், நம் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் சுகத்தை தரக்கூடிய வள்ளல் ஆக வேண்டும். ஓம் சாந்தி.